யாரம்மா இந்த பாப்பா? பாப்பா இல்லடா, பையன். என்ன பேரு? ஈஸ்வர். ஈஸ்வர் பிரகாஷ். இப்படி தவழ்ந்து எழுந்து ஈஸ்வர் வளரத் தொடங்கினான். என்னதான் அன்போடு வளர்க்கப்பட்டாலும் இளமையிலேயே வறுமையை கண்டான். சிறிது காலத்துக்கு பிறகு மேரி கர்ப்பமானாள். ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தேவை பெருகியதால் குடும்பத்தில் வறுமையும் அதிகரித்தது. வயிற்று பசிக்கு சோறு கிடைக்காத சூழ்நிலை. அவன் பேச்ச பெருசா எடுத்துக்காத ஈஸ்வர், உனக்கு இன்னொரு பிரெட் தரேன். அம்மா, நீ எனக்கு அம்மா இல்லையாம்மா? நிஜமா சொல்லுமா, நீ எனக்கு அம்மா இல்லையா? இல்லப்பா, நான் அம்மா இல்லப்பா. அப்ப எங்க அம்மா யாரு? எங்க இருக்காங்க? உங்க அம்மா எல்லார் மாதிரியும் சாதாரண பொண்ணு இல்லப்பா, தேவதை. ஆகாயத்துல இடி இடிச்சப்போ, மின்னல் மின்னினப்போ, மேலோகத்துல இருந்து இறங்கி வந்து தன் சக்தியையும் உயிரையும் உனக்கு தாரவாது. உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்ப அந்த உலகத்துக்கே போயிட்டாங்க. எங்க அம்மா மறுபடி வரமாட்டாங்களா? வரமாட்டாங்கப்பா. சில வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நாம தான் அங்க போகணும். வா, இனிமே நீ இங்க இருந்தா இவங்க எல்லாரும் உன்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால உன்னை இங்க இருந்து தூரமா ஒரு இடத்துக்கு அனுப்பிடுறேன். சரிதானே? ஈஸ்வர், பிரெட் தின்னு. எனக்கு வேண்டாம். ஏன்? நான் எங்க அம்மா கிட்ட போயிட போறேன். ஐயோ பாவம், உன் அம்மா செத்து போயிட்டதா சொன்னாங்க ஈஸ்வர். அப்படின்னா நானும் செத்து எங்க அம்மா கிட்டயோ போயிட போறேன். வேண்டாம் ஈஸ்வர், நீ அப்படி சொல்லாத. நீனா எனக்கு ரொம்ப இஷ்டம். எங்க அண்ணன்களை விட உன்னைத்தான் பிடிக்கும். இந்தா பிரெட் தின்னு. உங்க அம்மா என்னை எங்கேயோ தூரமா அனுப்புறேன்னு. நாங்க எங்க அனுப்ப போறாங்க ரஜினா? அண்ணா தங்கி ஹாஸ்டலுக்குள்ள அங்கதான்.